சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டே இருங்க, சதா தோஞ்சிக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்க. அப்புறம் அது என்ன ஆகும்னா, எண்ணங்களாக வருவீங்க, குழப்பங்களாக வருவீங்க, சந்தேகங்களாக வருவீங்க, சில சமயம் அருமை பெருமைகளாக நினச்சிப்பீங்க. எண்ணங்கள் சில டைமில் நல்லாவும் இல்லை, ஒரு சில நல்லா வந்து அது வந்தாலும் நான் தவிர்க்க யார் எப்படி வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி. அதான் நீங்கள் வந்து எப்படி வருது ஏதா வருதுன்னு அந்த ஆராய்ச்சிக்கு போகாதீங்க, யாருக்கு வருதுன்னு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில். இப்போ எண்ணமயமாக இருக்கும், எண்ணமயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு அதாவது இந்த பாதையை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸானா நான் என்ன சொல்கிறேன், நேர்மையாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன், சின்சியராக எடுத்துக்கணும். சின்சியராக எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு மணி நேரத்தை வந்து தப்பாமல் போடுங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் எது வந்தாலும் வந்து வரட்டும், எடுத்த எடுப்பில் வந்து எந்த கேள்வியுமே கிடையாது, நம்ம கேட்கவே போகிறது இல்லைங்க, விட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணுறதே என்னன்னு பேருனா சும்மா இரு, ஜஸ்ட் பி, சும்மா இரு, நடக்கிறது நடக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் கவனிப்பவர்களாக இருக்கீங்க, இது ஆழ்ந்த சுகமயமாக இருக்கா இல்லையா? ரெண்டும் இறை சொருவம், ரெண்டு குழந்தைகளும், ரெண்டு குழந்தைகள் மட்டும் இல்லை எல்லாமே இருக்குங்க. இப்போ இருக்கிற இந்த புள்ளியில் இருக்கிற டைமு அது போய் டைம், ஆனால் அந்த ஸ்பேஸு அது உண்மை, ஸ்பேஸ் உண்மை, ஸ்பேஸ்னால தான் டைம் வருது. அந்த ஸ்பேஸ் பூரா பவித்திரமாக இறை சுரூபமாகவே இருக்குது, அது ஃபுல்லாக அனுபவிக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர் தான். நம்மளுக்கு நம்ம என்னவாக இருக்கோம், நம்ம யார் யாராகவும் இருக்கோம், என்னென்ன உணர்ச்சிகளாகவோ சந்தேகங்களாகவோ இருக்கும், அதுவும் உண்மை இல்லை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த தூங்கின்னு இருக்கிற குழந்தை மாதிரி தான். நீங்கள் காத்தால வந்து வெறுமை உட்காரணும், ஸ்ரீகாந்தை சீரியஸாக எடுத்துக்கூடாது, மேகலாவை சீரியஸாக எடுத்துக்கூடாது. என்ன பாதிப்பாக இருந்தாலும் போ, உள்ளே ஓடு, படம் ஓட்டு. ஓடலைன்னாலும் பேசாமல் இருக்கணும், ஓடிச்சுனாலும் பேசாமல் இருக்கணும். பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா வரதெல்லாம் வீரியம் குறையும். இப்போ வழக்கமாக நம்ம வாழறது எப்படி, எல்லாத்துக்கும் நம்ம அஃபெக்ட் ஆகும். ஒரு எண்ணம் வந்ததுன்னு அஃபெக்ட் ஆகும், யாராவது ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை காதல், என்ன ரொம்ப டயர்டாக இருக்க, நல்லாவே தூங்கிட்டு வந்திருப்பீங்க, என்ன மூஞ்சி ரொம்ப யூ லுக் வெரி டயர்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அவர் என்னமோ சும்மா சொல்லிட்டு போகிறார், நம்மளுக்கு சீரியஸாக இருக்கும் கரெக்டா, இன்னும் இருக்கும் போலருக்கு நல்லது. ஆ ஆமாம், மைண்ட் செட்டையே மாற்றிடுவாங்க கரெக்டா. அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம், நம்ம மனமே பண்ணுது. அதனால தான் விடுங்க, என்ன உணர்ச்சி வேணால் வரட்டும், என்ன எண்ணங்கள் வேணால் வரட்டும், எந்த பிரச்சனைகள் வேணால் வரட்டும், எந்த துன்பங்கள் வரட்டும், இன்பங்கள் வரட்டும், ரெண்டுத்துக்குமே விடுங்க, விடுங்க, விடுங்க. ஆனால் ஒன் ஹவர் போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல், ஏன்னா இது புத்தியினுடைய ப்ராக்டிஸ் இல்லை. புத்தியை கடந்த ஸ்தலத்துக்கு போகணுன்னா புத்தின்றது வந்து உபயோகத்திற்கு இங்கே வந்திருக்குங்க, அவ்வளோதான். கார் வந்து உங்கள் உபயோகத்திற்கு, புரியுதுங்களா? காரை நீங்கள் தூக்கிக்கிட்டு உங்கள் பெட்டில் பக்கத்தில் வச்சுக்க முடியாது, எதையுமே உள்ளே சேர்க்க முடியாது, புரியுதுங்களா? மனசுலேயே வச்சுக்கூடாது, அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். அதனால் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியேறுகின்றன, அதை வந்து சில நாட்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, அந்த காத்தால வேலையில் நீங்கள் பண்ணுறதுனுடைய இன்டென்சிட்டி, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் எழுந்துக்கோங்க. அப்புறம் வேலையில் சகஜமாக ஈடுபட்டுருங்க, செய்தவர்களாக கூட நினைக்காதீங்க. ஆனால் அதனுடைய எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வேலைகளில் பாயும். நீங்கள் ஆக்சுவலாக ஒன் ஹவர் நல்லா சின்சியராக பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து அடுத்தது குளிக்க போகிறீங்க, வேறு எதானே வேலை பண்ண போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபோட பேச போகிறீங்க, அவங்க உங்களோட பேச வராங்கன்னாலே எங்கேருந்தோ இனம் புரியாத ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு போனீங்கன்னா உண்மையாக ரிலேட் பண்ணுவீங்க, அப்போ எழும்புற வார்த்தை வந்து உண்மையான வார்த்தையாக இருக்கும், அதை நீங்கள் நினச்சிலாம் பேச மாட்டீங்க, உணர்வு ரூபமாக பேசுவீங்க, உணர்வு ரூபமாக செயல்களும் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இது நாள் வரைக்கும் மனத்தின் மூலமாக செயல்பட்டவர்களாக, இயந்திரகதியாக வாழ்ந்தவர்களாக, ஆஃபீஸ்னாலே ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், அந்த அந்த ஜாபை பொறுத்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், அந்த ட்ராவலை பொறுத்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், குடும்பத்தை பற்றி ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், மனைவியை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும், ஹஸ்பண்டை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும், அப்பாவை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும், எல்லா மைண்ட் செட்டும் உடையணும். ஏன்னா மைண்டே போய் பொறுமா, ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை, அது உங்களோட அனுபவம், நான் புதுசாக சொல்லலை, அதுதான் தான்.
அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுறோம். எல்லா மைண்ட் செட்டும் உடையணும்னா நீங்கள் எவ்வளோ போடணும் பாருங்கள். மைண்டுன்றது தனியாக அப்படியே மைண்ட் செட்டாக மைண்ட் செட்டாக வரப்போகிறது இல்லை, எண்ணங்களாக தான் வரப்போகுது, உணர்ச்சிகளாக வரப்போகுது, அதெல்லாம் விடுங்க. அது முடிஞ்ச பிறகு அப்பா நல்லா முடிஞ்சது இன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது, அது ஒரு மைண்ட் செட் ஆகிடும். நல்லா முடியல அதுவும் மைண்ட் செட் ஆகிடும். அது வந்து வாழ்க்கை ப்ரீதிங் மாதிரி, ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கல, ரத்த ஓட்டம் போகுது, மூச்சு ஓட்டம் போகுது இல்லை, அந்த மாதிரி வந்து உங்களுடைய பார்வை வந்து கூர்மை ஆகிக்கிட்டே போகணும். பொறுத்துக்கிற பார்வை, தாங்கிக் கொள்கிற பார்வை. யாரை தாங்கிக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்களை தாங்கிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய மைண்ட் செட்ஸ் அத்தனையும் நீங்கள் தாங்கிக்கிறீங்க. இது வந்து நேர்மையான உண்மையான ஒரு பார்வை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். உண்மையான அன்பு வரும்மா, உண்மையான அன்பு வரும். அப்போதான் உங்களுடைய நீங்கள் அவங்களுக்கு கணவர் அப்படின்ற அந்த கணவர் கதாபாத்திரம் மிளிரும். ஏன்னா உண்மை அன்பில் தான் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும், கரெக்டாக நடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கும், அதே மாதிரி குழந்தைகள்கிட்டையும், அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து உண்மையான பாசம், உண்மையான நேசம், உண்மையான பரிவு, உண்மையான கருணை, உண்மையான இரக்கம், உண்மையான தயை, உண்மையான நெகிழ்ச்சி, உண்மை அன்பு, எல்லாம் உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மையை ஒன்று சேர்த்துங்க. இது நடக்கிறது, இது சிம்பிளிசிட்டிங், நம்பி பண்ணணும். அந்த நம்பிக்கையே உங்கள் பார்வையாக கொஞ்ச நாளில் மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் த்ரூஅவுட் மீதி ராத்திரி திருப்பி பண்ண போகிறீங்களே, அது வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாய ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும் உங்களை வந்து யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது, நீங்களும் நிர்பந்திச்சிக்க மாட்டீங்க உங்களை. புரியுதா? பரவாயில்லையே, தப்பு பண்ணிட்டேனா, ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துப்பீங்க. தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னை நம்பி இந்த பொருளை வேலையை கொடுக்க மாட்டேன்னா சரி வேறு யாராவது கொடுத்து பண்ணுங்க, நான் என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் இல்லை, அவங்களுக்கு கீழே கீழே போயிடுவோம். இப்போ யார் வந்து சண்டை போட முடியும்? யார் ஒப்பீனியனும் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒப்பீனியனும் நம்மளுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம மைண்டையே தகர்க்கிறோம். இப்போ ஜெயிப்போமா இல்லையா? ஷூர் வின். என்ன ஸ்ரீகாந்த், ஆர் யூ கான்ஃபிடன்ட் நவ? என்னோட சன்க்கு வந்து 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் சார், 12 இயர்ஸ். ஆனா ரொம்ப பயப்படுறான், மேக்ஸ்னாலே கொஞ்சம் அலர்ஜி. அந்த பயம்ங்கிறது வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிம்பா. இப்ப அவனே நிறைய क्वेश्चंस எடுத்துட்டு வந்தா தூங்கிடுச்சு. நிறைய क्वेश्चंस வந்தானே, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் வருது, ஏன் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது, நான் கேட்கவாமா அப்படின்னு இருந்தா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, தூங்கிட்டோம். இந்த வயசுலயும் அந்த மாதிரி வரும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை வந்து ரொம்ப யோசிக்கிறான் ஐயா அவன். நம்மளும் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ஏதாவது சினிமா பார்த்தனா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்துல அது டிமினிஷ் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி கிடையாதுங்க, ஒரு 3-4 டேஸ் அது மைண்ட்ல ஓடும் அவனுக்கு. அதை சீரியஸா எடுத்துக்கிறான், அதை உண்மையா அட்டன் பண்றான், நேர்மையா இருக்கான் அவன் உள்ளுக்குள்ள அட்டன் பண்றான். இது இது அதாவது வந்து மனத்தினுடைய சுபாவங்கள் இதெல்லாம். இப்போ நீங்கள் வந்து, அவன் பேர் என்ன? மனோஜ்குமார். மனோஜ்குமார், இப்போ வந்து உங்கள் மூலமாக அந்த மனம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு மனோஜ்குமாரா. புரியுதுங்களா? இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரீமுங்க, இது ஒரு பெரிய நாடக மேடை, மனத்தினுடைய நாடக மேடை. அந்த மனத்தினுடைய நாடக மேடைக்கு காரணமாக இருக்கிறது ஆன்மபொருள், தானன்ற பொருள். புரியுதாமா? நம்மெல்லாம் இடம் மாறி இடம் மாறி வரோம்மா, ஆண் பெண்ணாக மாறுறதும், உறவில் வேறு மாதிரி மாறுறதும், ஒரு ஜென்மத்தில் தங்கையாக இருந்தவள் இந்த ஜென்மத்தில் மனைவியாக இருந்தோம், இல்லாட்டி கணவனாக இருந்தோம், எந்த ஜெண்டர் வேணா இப்படித்தான் வரணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. அந்த 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 எதை அந்த இதை வந்து டிசைட் பண்ணுறதே அந்த நான்பாவம். நான் பாவம் எண்ணத்தில் வந்து எனக்கு இப்படி ஆகுதுன்னு அப்படி நினைக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுது, அதனோட மாற்றை வந்து ஆன்ம பொருள்லேருந்து எடுக்குது, ட்ரா பண்ணுது, பவரை ட்ரா பண்ணுது. ட்ரா பண்ணி எனக்கு இது வேணும், இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆன்ம பொருள் கொடுக்குது. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை, எல்லாத்தையும் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரலான்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, அதனால் நீங்கள் எல்லாம் பேச விட்டு பார்ப்பீங்க இல்லை. அப்படி ஆன்ம பொருள் இல்லை, சரி அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த சுபாவத்தில் வந்து நீங்கள் வந்து அவரை 12 வயசுன்னு நினச்சி ஒரு சின்னவராகவும் நினைக்க வேண்டாம். புரியுதா? அதுக்குன்னு வந்து இப்போ நான் சொல்கிறதுனால வந்து
யாரோ ஒரு பெரிய வயசான சோல் வந்து பக்குவமான சோல் அப்படி வந்திருக்கு. எப்படியுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்ணாமல் அவனை ஃபஸ்ட்டு வந்து காம் டவுன் பண்ண சொல்லுங்க. அவனும் இதை பண்ணலாம். இந்த 12 வயசு நான் இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்றதே 12 வயசுலேருந்து மெய்ஞானம் தான் இனிமேல் ரூல் பண்ண போகிறது இந்த பிரபஞ்சத்தை. மெய்ஞானம்னு உண்மையான அறிவு, உண்மையை பற்றிய அறிவு. உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது, அது எங்கே இருக்குது? தூக்கத்தில் இருக்குது.